காலையில் பிரேக்ஃபாஸ்ட்கு சிம்பிளாக கடைஞ்ச சாம்பார் தான் ரெடி பண்ணேன் ரீசெண்டாக ஃபேமஸ் ஆகிட்டு இருக்க ஒரு ஃப்ரூட் தான் வாங்கிட்டு வந்தேன் எனக்கும் சாப்பிட்ணும் போல இருந்துச்சு ஹைப்ரிடாக என்னென்னலாம் தெரியாது பட் டேஸ்ட் வந்து நல்லா இருந்தது ஆனால் அந்த அளவுக்கு ஃப்ரூட்டோட ஃப்ளேவர் இல்லை அது என்ன ஃப்ரூட்னு வீடியோவோட எண்ணில் காமிச்சிருக்கேன் இன்றைக்கி எலெக்ஷன் எல்லாரும் மறக்காம ஓட் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னெலாம் கேட்காம உங்களுக்கு யாரை தோணுதோ அவங்களுக்கு ஓட் பண்ணுங்கள் நான் சின்ன வயசில் இருக்கும்போது வீட்டில் எல்லோரும் ஓட் போட போவாங்க அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஈகராக இருக்கும் நமக்கு எப்படா பதினெட்டு வயசு வரும் அப்படின்னு பட் எனக்கு எப்போ அந்த ரைட்ஸ் வந்து ஏதோ நான் கவர்மெண்ட் வழியே தூக்கி கொடுத்த மாதிரி அப்படியே காலையில் தூக்கி விட்டுட்டு கெத்தா போனேன் ஓட் போடுறதுக்கு அப்போலாம் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் முன்னாடி கிளம்பி வீட்டுக்கு ஓடி போயிடுவேன் ஏன்னா ஓட் போடுறது மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா அது நம்மளோட உரிமை கடமை என்ன வேணாலும் சொல்லலாம் அது நமக்கான ரைட்ஸ் அது நமக்கு ஓட்லாம் ஊர்ல இருக்கிறதுனால தான் கிளம்ப போறேன் என்னதான் இருந்தாலும் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஓட்டை மறக்க முடியாது நான் முத முதல்ல போட்ட ஓட்டு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிறந்த தலைவருக்கு தான் அவர் இப்ப இல்லை இருந்ததுதான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அது யாருன்னு கெஸ்ட் பண்றீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க